அவஞ்சஸ் இன்ஃபினிட் வரலாம் நம்ம தானே ஸ்னாப் பண்ண அப்புறம் கிட்டத்தட்ட முக்காசு பேர் பத்தி நான் செத்துருவாங்க. சொல்ல மிக முக்கியமாக நம்ம குரூட் சாகும்போது ராக்கெட் ரக்கோனை பார்த்து ஐ எம் குரூட் அப்படின்னு சொல்லி செத்துருப்பாரு. அது என்ன சொல்ல வர நம்ம சுத்தமாக புரிஞ்சிருக்காது, பிகாஸ் நமக்கு அந்த குரூட் லாங்குவேஜ் தெரியாது. அது தெரிஞ்ச ஒருத்தக்கிட்ட ஃபேன் ஒருத்த பத்தினா அந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது வேற யாரும் இல்லை, அஃப்கோர்ஸ் நம்ம ஜேம்ஸ் கன். ட்விட்டரில் அந்த வார்த்தை, அதாவது அந்த ஐ எம் குரூட்டுக்கான அர்த்தம் டேட், அப்பா அப்படின்னு சொல்லி பத்தினா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ டெக்னிக்கலாக குரூட் சாகும்போது இந்த பக்கம் ராக்கெட்டை பார்த்து அப்பா அப்படின்னு சொல்லி செத்துருக்காரு. ஸோ ப்ரீவியஸாக கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸியில் அந்த ஓல்டன் குரூட் அண்ட் இந்த ராக்கெட் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. அண்ட் ஓல்டன் குரூட் செத்துட்டு அப்புறம் அதுலேருந்து ஒரு ட்விக்கை எடுத்து இந்த பக்கம் நம்ம ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பில்லமாக தான் வந்து வளர்ப்பாரு. கார்டன்ஸ் டூவில் அந்த குட்டி பேபி குரூட்டுக்கு நிறைய அறிவுரைகளும் பார்த்தீங்கன்னா சொல்லி வளர்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் நம்ம குரூட் மனசில் ரொம்பவே ஆழமாக பதிச்சிருக்கேன். அண்ட் குரூட் நம்ம ராக்கெட்டை அப்பா மாதிரி தான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு நல்ல அழகான விஷயத்தை நோட் பண்ணி பாருங்கள், ஒரு பேசுகிற மரம் ஒரு பேசுகிற நரி மாதிரி இருக்க ஒரு மிருகத்தை அப்பாவாக நினச்சிருக்கு. என்ன ஒரு அழகான காம்பினேஷனில்.